இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம். அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா, பழம்பெரும் திரைப்பட இயக்குநரான குமார் சாகனி அவர்கள் இன்னைக்கு காலையில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. டீச்சராக இருந்து அதுக்கப்புறம் எழுத்தாளராக மாறி அதோட வேட்கையினால் மிக தவிர்க்க முடியாத இயக்குநராக மாறி இருந்தவர் தான் குமார் சாகனி அவர்கள். இவரோட இயக்கத்தில் வெளிவந்திருந்த கஸ்பா, மாயா தர்பான், தரங், கியால் கதா அப்படிங்கிற போன்ற படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக உருவாகி இருந்துச்சு. அண்ட் இவரை மிகப்பெரிய புகழின் உச்சிக்கையே கொண்டு போயிருந்துச்சு. இவரோட இயக்கத்தில் வெளிவந்திருந்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி பெற்று மிகப்பெரிய விருதுகள் எல்லாமே வாங்கி குவிச்சிருக்கு. 83 வயதான குமார் சமீப காலமாக சினிமாவிலேருந்து ஒதுங்கி ரொம்பவே ஒரு நார்மலான லைஃப் வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தாரு. கொல்கத்தாவில் உள்ள அவரோட வீட்டில் அவங்க குடும்பத்தோடு வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தாரு. இந்த ஒரு நிலையில் இன்னைக்கு காலையில் அவரோட வீட்டில் அவர் வழுக்கி விழுந்து இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நியூஸை அவங்களோட குடும்பமே சோசியல் மீடியாவில் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குமார் சாகனி அவர்களோட மறைவு அங்கே இருக்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவரோட மறைவுக்கு மிகப்பெரிய நடிகர்கள், மிகப்பெரிய இயக்குநர்கள் எல்லாருமே தங்களோட கண்ணீர் அஞ்சலியை செலுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. மேலும் ரசிகர்கள் எல்லாமே தங்களோட கண்டோலன்ஸை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் அவரோட உடல் அடக்கம் செய்யப்பட போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ரொம்பவே வயதான மிகவும் பழமை வாய்ந்த இயக்குனர் மறைவு அப்படிங்கிறது பாலிவுட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒருபுறம் இருக்க இயக்குனர் பேரரசு அவர்கள் த்ரிஷா அவர்களோட இஷ்யூ குறித்து தன்னோட கருத்தை அவரோட சோசியல் மீடியா பேஜில் சமீபத்தில் ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அசிங்கவாதிகளாக இருக்கும் சில அரசியல்வாதிகள் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு, இங்கே இருக்கக்கூடிய நிறைய அரசியல்வாதிகளோட பேச்சில் விஷயம் இருக்குதோ இல்லையோ, விஷயம் இருக்குது, அதை சமீப காலமாக நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு அரசியல்வாதி என்ன அப்படின்னா, ஒரு பிரபல ஹீரோயினிய தகாத வார்த்தை சொல்லி பேசுறாரு. இன்னொரு அரசியல்வாதி என்ன அப்படின்னா, புகழின் உச்சியில் இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திரமான ஒரு நடிகையோட பேரை சொல்லி அவங்க இந்த மாதிரி கூவத்தூர் இஷ்யூல இருக்காங்க, சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. மீடியாவோட கவனம் நம்ம பக்கம் வரணும், மக்களோட கவனம் நம்ம பக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆதாரமே இல்லாத கீழ்த்தரமான விஷயங்களை அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசிட்டு சம்பந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துயரத்தை கொடுத்துட்டு, மன உளைச்சலை கொடுத்துட்டு, நான் தவறா பேசிட்டேன், தவறா சித்தரிக்கப்பட்டுருச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ரொம்பவே கூலாக சொல்கிறாங்க. மன்னிப்பு அப்படிங்கிற ஒத்த வார்த்தை கண்டிப்பாக அதற்கு ஈடாகாது. ஏன்னா ஆப்போசிட்டில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலி இருக்குது. இதனால் அவங்க கேஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த கேஸெல்லாம் அவங்க எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாதிரி தேவையில்லாத பேச்சுக்கள் வந்தாலே காவல்துறையே நேரடியாக போயிட்டு தன்னோட நடவடிக்கை எடுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரியான அரசியல்வாதிங்க இதுக்கப்புறம் பேச மாட்டாங்க. தவறாக பேசினா காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்தால் தான் இந்த மாதிரியான கீழ்த்தரமான பேச்சுகள் எந்த ஒரு நபர்கிட்டேருந்தும் வராது. இதை காவல்துறை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த ஒரு போஸ்டர் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. பேரரசு அவர்களோட இந்த ஒரு தாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.